Hi friends, this is Shobha from Krishobha Academy. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் மேக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வந்து எக்ஸ்பெக்டட் குவெஷன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன டாபிக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதிலிருந்து குவெஷன்ஸ் வந்து உங்களுக்கு 2022 கேட்டிருக்க குவெஷன்ஸ் தான் இது எல்லாமே. 2022 இருந்த பேப்பர்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய குவெஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 5 குவெஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டாப்பிக்குமே வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிற ஒரு டாப்பிக்கு. இந்த 5 சம்மில் எல்லாமே டிஃப்ரெண்ட் சம் தான் 5 சம்முமே. ஸோ இந்த 5 சம் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். இதே மாதிரி இருக்கிற மாடல் சம் உங்களுக்கு நம்ம பேப்பரில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ நிகழ்தகவு அதாவது ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவெஷ்சன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின்ஸு இல்லைனா வந்து டைஸு, ஓகேங்களா? 2 காயின்ஸ் டாஸ்டு டுகெதர், டைஸ் 2 டைஸ் ஆர் த்ரோ டுகெதர், அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு குவெஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? காயின்ஸ் பேஸ்டு, டைஸ் பேஸ்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து 2 காயின்ஸ். காயின்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு இப்போது ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு காயினில் இந்த சைடு ஹெட் இருக்கும், அந்த பக்கம் வந்து டெய்ல் இருக்கும், கரெக்டுங்களா? இப்போ 2 காயின்ஸ் அப்படின்னா இந்த சைடில் ஒரு ஹெட்டு, இந்த சைடில் ஒரு டெய்லு, இந்த சைடில் ஒரு ஹெட்டு, இந்த சைடில் ஒரு டெய்ல். ஸோ 2 காயின்ஸ் ஆர் டாஸ்டு டுகெதர், இந்த சம்க்கு வந்துடலாம் நம்ம, சரிங்களா? 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ உங்களுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க, நிகழ்தகவு கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பாசிபிள் அவுட்கம் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரியணும், ஓகேங்களா? ஒரு காயின் நம்ம 2 காயின் சுற்றும்போது நமக்கு பாசிபிலிட்டி அவுட்கம் என்ன, எத்தனை வருது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ ஒரு காயினை நம்ம சுற்றும்போது, ஓகேங்களா, ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராபபிலிட்டி என்ன? 2, ஒன்று ஹெட்டு இல்லைனா டெய்லு, கரெக்டுங்களா? இதனை ஒரு காயினை சுழற்றும்போது நமக்கு ப்ராபபிலிட்டி அவுட்கம் என்ன? ஒன்று ஹெட்டு இல்லைனா டெய்ல் வரும், கரெக்டுங்களா? இப்போ 2 காயின் சுற்றுறாங்க, 2 காயின் சுண்டப்படும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து அது ஹெட்டு ஹெட்டுன்னு விழலாம், இல்லை ஹெட்டு டெய்லில் விழலாம், இல்லை டெய்ல் ஹெட்டுன்னு விழலாம், இல்லை டெய்ல் டெய்லுன்னு விழலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அவுட்கம்ஸ், பாசிபிள் அவுட்கம்ஸோட எண்ணிக்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எத்தனை எண்ணிக்கை இருக்குது பாசிபிள் அவுட்கம்? 1, 2, 3, 4 4 இருக்குது, சரிங்களா? 4 வாட்டி வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அவங்க இதில் என்ன கேட்டிருக்காங்க? 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ இந்த 2 நாணயங்களை வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு எத்தனை வாட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது? 2 வாட்டி, ஏன்னா ஹெட்டு டெய்ல் இருக்கலாம், இல்லைனா டெய்லி ஹெட்டுன்னு இருக்கலாம், கரெக்டுங்களா? இப்போ 2 வாட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்டிருக்கு, அதாவது குவெஷ்சன் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஈவெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன ஈவெண்ட்டு? 2 நாணயங்களுடைய முகம் வந்து வெவ்வேறாக இருக்கணும். அப்போ அந்த ஈவெண்ட்டு, அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி, பீனே போட்டுக்கோங்க, பி இஸ் ஈக்குவல் டு ஈவெண்ட்டு, நம்பர் ஆஃப் ஈவெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ், ஓகேங்களா? அப்போ என் ஆஃப் எஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ என் ஆஃப் ஈன்றது என்னது? ஈவெண்ட். ஈவெண்ட் என்னது? 2. நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்னது? 4. அப்போ 2/4 அடித்து போட்டிங்கன்னா 1/2. புரியுதுங்களா? 1/2 ஆன்சர் புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அவங்க கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டுட்டாலே அவங்க என்ன குவெஷ்சனில் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய மொத்த பாசிபிள் அவுட்கம்ஸு நமக்கு தெரியணும். அதிலிருந்து அவங்க கொடுத்துருக்க ஈவெண்ட்டோடைய மதிப்பு என்னன்னு தெரியணும். தெரிஞ்சிட்டாலே போதும், என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் புரியுதுங்களா? அவ்வளோதாங்க, இதுதான் ஃபஸ்ட் குவெஷ்சன். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? செகண்ட் குவெஷ்சன் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் சம்மு, ஆனால் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், ஃபஸ்ட்டு நான் தமிழில் படிச்சிடுறேன்.
20 சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய பையிலிருந்து ஒரு பேக்கில் 20 சிவப்பு பந்துகள் இருக்குது. சரிங்களா, 20 சிவப்பு பந்துகள் இருக்குது. ஓகே, ஒரு சிவப்பு பந்து நிறப்பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ நிகழ்தகவுனால் என்ன? நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு சான்சஸ் ஃபஸ்ட்டு எழுதணும். நம்பர் ஆஃப் அவுட்கம் எத்தனைன்ட்டு எழுதணும். அவுட்கம் என்னது? என் ஆஃப் எஸ் என்னது? 20 ரெட் பால்ஸ். அப்போ 20 டைம் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ அதை கீழே போடு. சரிங்களா, 20 டைம் எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க? அந்த பையிலிருந்து ஒரு சிவப்பு பந்து நிற கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போ அந்த பையில் ஃபுல்லாகவே வந்து ரெட் பால்ஸ் தான் இருக்குது. சரிங்களா, 20 ரெட் பால் இருக்குது. அப்போது ஒரு சிவப்பு பந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? அப்போ என் ஆஃப் இ என்னவாக இருக்கும்? ஈவெண்ட் என்னவாக இருக்கும்? 20 தான் இருக்கும். ஏன்னா 20 என்னது? ரெட் பால் தானே. அப்போ ரெண்டுத்தையும் அடித்து போட்டால் என்ன? 1. இது ஃபார்முலா படி. சரிங்களா, இது ஃபார்முலா படி நம்ம ஆன்சரை போட்டுட்டோம். கொஞ்சம் காமனாக நம்ம யோசிக்கலாம். சரிங்களா, காமனாக யோசிக்கலாம். ஒரு பேக் ஃபுல்லாக உங்கள் கிட்ட 20 ரெட் பால் இருக்குது. அதில் ஒரு ரெட் பால் எடுக்கிறதுக்கு நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? ஒரு எடுத்தாலே நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஒரு அந்த பையிலேருந்து ஒரு பால் எடுத்தாலே அது என்ன தான் கிடைக்கும்? நமக்கு ரெட் பால் தான் கிடைக்கும். அப்போ 1, ஆன்சர் 1. புரியுதுங்களா? கொஞ்சம் காமனாக நம்ம யோசித்தாலும் ஆன்சர் போட்டுடலாம், ஃபார்முலா படி யோசித்தாலும் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, இந்த சம் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். இரு பகடைகள் உருட்டப்படும் போது, பகடைகள்னால் என்னது? டைஸ். ஓகேங்களா, டைஸ் வந்து உருட்டுறாங்க. ரெண்டு டைஸை வந்து உருட்டப்படும் போது அவற்றின் முக மதிப்புகளின் கூடுதல். இப்போது டைஸில் வந்து மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும், 6 நம்பர் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 6 நம்பர் இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி ரெண்டு டைஸை உருட்டுறாங்க. ரெண்டு டைஸ்லேயும் 6 நம்பர் இருக்குமா? இந்த மாதிரி உருட்டும்போது அந்த முக மதிப்புகளின் கூடுதல். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைஸில் வந்து 2 வருது, செகண்ட் டைஸில் 2. இது ரெண்டுத்தோட கூடுதல் என்ன? 4. இந்த மாதிரி முக மதிப்புகளின் கூடுதல் 8 இருப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ மொத்தம் 2 டைஸா? அப்போ எந்த நம்பரை கூட்டினா 8 வருதுன்னு பாருங்கள். 2லேருந்தே ஆரம்பிங்க. 2வோட எது கூட்டினா 8 வரும்? 2வோட 6 கூட்டினா தான் 8 வரும். நெக்ஸ்ட்டு 3வோட எதை கூட்டினா 8 வரும்? 3வோட 5 கூட்டினா 8 வரும். 4ஆல் எதை கூட்டினா 8 வரும்? 4 கூட்டினா 8 வரும். இந்த ஏன் 1 எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, 1ஆல் எதை கூட்டினாலும் 8 வராது. சரி, அதனால தான் அது எடுக்கலை. ஓகேங்களா, ஸோ இது பாருங்கள், இது 3 வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதே மாதிரி 5ஆல் 3 கூட்டினா 8 வருமா? அதே மாதிரி 6ஆல் 2 கூட்டினா 8 வருமா? ஸோ மொத்தம் நமக்கு 5 வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, டோட்டலாக இதை நம்ம அப்படியே பார்க்கும்போதே கணிச்சிடலாம். சரிங்களா, டோட்டலாக எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? நமக்கு 5 வாய்ப்புகள் இருக்குது அந்த முக மதிப்புகளின் கூடுதல் வந்து 8 வர்றதுக்கு. அந்த ப்ராப்ளம் அந்த ஒரு இது தான் நான் இங்கே எழுதினேன். 2,6 அதுக்கப்புறமா 3,5 4,4 அதுக்கப்புறமா வந்து 5,3 அப்புறமா 6,2. ஸோ மொத்தம் 1, 2, 3, 4, 5 5 வாட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு 8 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இங்கே வந்து அவங்க ப்ராபபிலிட்டிலாம் கேட்கல, நிகழ்தகவுலாம் கேட்கல, ஜஸ்ட்டு எண்ணிக்கை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த எண்ணிக்கை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், கேட்டுட்டு பதில் சொல்லணும். சரிங்களா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்களேன், ரொம்ப ஈஸியான சம். இங்கே பாருங்கள், பார்த்தோன்னே ஐயோ என்னடா இது இப்படி இருக்கேன்லாம் பார்க்காதீங்க, ரொம்ப ஈஸி. பி சிவப்பு, பியோட இது வந்து சிவப்பு, கியூவோடது வந்து நீலம், ஆரோடது வந்து பச்சை நிற கூழாங்கற்கள் இருக்குது. ஓகேங்களா, உள்ள ஒரு குடுவையில், ஒரு ஜாரில், ஓகேங்களா, இருந்து ஒரு சிவப்பு நிற கூழாங்கல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நிகழ்தகவுனா என்ன? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், பாசிபிள் அவுட்கம்ஸ் தெரியணும். டோட்டல் நம்பர் ஆஃப் இது என்னென்னு, அவுட்கம் என்னென்னு தெரியணும்.
அப்போ டோட்டல் நம்பர் ஒரு பாலில் இத்தனை இருக்குன்னா பி கியூ எல்லாமே இருக்குன்னா அத்தனையும் ஆட் பண்ணால் தானே அதுக்கு நமக்கு வந்து அந்த ஜாரில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்போ பிக்யூஆர் இது வந்து மேலே வந்துடும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த குடுவியிலிருந்து ஒரு சிவப்பு நிற குழாக்கள். அப்போ ஒரு சிவப்பு நிற குழாக்கள்னா என்னது, பி. அப்போ பி தான் நமக்குடைய ஈவெண்ட்டு, கரெக்டுங்களா. என் ஆஃப் இ, என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவெண்ட் ஃபஸ்ட்டு வந்துடும். ஈவெண்ட் என்ன கேட்டிருக்காங்க, சிவப்பு நிற பந்து, ஒரே ஒரு சிவப்பு நிற பந்து. அப்போ பி டிவைடட் பை, அப்போ என் ஆஃப் எஸ் என்ன, டோட்டல், டோட்டல் என்னது, பி கியூஆர். அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா. ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸி, ஓகேங்களா. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்லேயும் ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சம்மில் பாருங்களேன், டூ டைஸ் ஆர் ரோல்டு ஒன்ஸ், ஹவு மெனி பாசிபிள் அவுட்கம்ஸ். இங்கே கேட்டிருக்கிறதே நிகழ்தகவு கேட்கல, ப்ராபபிலிட்டி அவன் கேட்கல, அவுட்கம்ஸை தான் கேட்குறான். அதாவது நம்ம கீழே போடுவோம் தெரியுமா, இந்த என் ஆஃப் எஸ்ன்ட்டு, அந்த என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூவே தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு டைஸ் ரோல் பண்ணும்போது நமக்கு எத்தனை சான்சஸ் இருக்கும், ஒரு டைஸ், ஒரு டைஸ்னால் என்னதுங்க, டைஸ்னால் பகடை, பகடையில் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், ஆறு பக்கம் இருக்கும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்ட்டு ஆறு பக்கம் இருக்கும், சரிங்களா. இது ஒரு வாட்டி உருட்டும் போது நமக்கு எத்தனை சான்சஸ் இருக்குன்னா ஆறு சான்சஸ் தான் கிடைக்கும், கரெக்டுங்களா. ஒரு வாட்டி உருட்டும் போது எத்தனை சான்சஸ் கிடைக்கும், ஒரு வாட்டி ஒன்று வரலாம், இல்லை ரெண்டு வரலாம், மூணு வரலாம், ஸோ ஆறு சான்சஸ் கிடைக்கும். இதே ரெண்டு டைஸ் வந்து உருட்டுறாங்க, ஓகேங்களா. ரெண்டு டைஸ் உருட்டும் போது, டூ டைஸ் உருட்டும் போது நமக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம அப்போ எத்தனை பக்கங்கள் அப்படின்னு இருக்கிறத கீழே போட்டுக்கோங்க, சரிங்களா. இது நீங்கள் போடலாம், எப்படினது, ஒன் கமா ஒன் கமா ஒன் கமா டூ கமா ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா சிக்ஸ் அதுக்கப்புறமா டூ கமா ஒன் டூ கமா டூ இப்படி போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னா, மொத்த டைஸில் ஆறு பக்கம் இருக்கா, எத்தனை வாட்டி உருட்டுறாங்க, ரெண்டு வாட்டி உருட்டுறாங்க, அதை பவரில் போடுறாங்க. அப்போ சிக்ஸ் ஸ்கொயர் என்னது ஆன்சரு, தேர்ட்டி சிக்ஸ், அவ்வளோதான். அப்போ தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் வந்து உங்களுக்கு இது மொத்த விளைவு, அதோடய எண்ணிக்கை வந்து தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. அவ்வளோதான் சிம்பிள். டைஸுக்கு இது மாதிரியா, அதே மாதிரி தான் வந்து காயின் டாஸ் பண்ணுறதுக்கும், காயின் காயின் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது உங்களுக்கு, ரெண்டு ஃபேஸஸ், கரெக்டுங்களா, டூ ஃபேஸஸ் இருக்குது. ஒரு வாட்டி நம்ம ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு ஒன் பவர் ஒன்று, அப்போ ரெண்டு சான்சஸ் தான் கிடைக்கும். இதே நான் டூ டைம்ஸ் வந்து காயின்ஸை டாஸ் பண்ணுறேன், அப்போ அந்த டூ டைம்ஸ் அப்படின்றதும் போது அந்த பவரில் போட்டுணும், டூ டைம்ஸ். அப்போ டூ பவர் டூ என்னது, ஃபோர், கரெக்டு தானே. ஹெச்ஹெச்சு ஹெச்டியு டிஹெச்சு டிடி. இதே நான் த்ரீ டைம்ஸ் காயினை நான் டாஸ் பண்ணுறேன் அப்படின்னா டூ பவர் த்ரீ, அப்போ எயிட் டைம்ஸ் வந்து அதோடைய அவுட்கம்மாக இருக்கும், புரியுதுங்களா. ஹெச்ஹெச்ஹெச் ஹெச்டிஹெச் ஹெச்டிடி, புரியுதுங்களா. இந்த மாதிரி எட்டு வாட்டி வரும் உங்களுக்கு, டிஹெச்ஹெச் டிடிஹெச் டிடிடி, அந்த மாதிரி உங்களுக்கு வரும், எயிட் டைம்ஸ் வரும், புரியுதுங்களா. அது நீங்கள் எழுதி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஈஸியாக நம்ம இது இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. ஒரு ஒரு க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க ப்ராபபிலிட்டியிலேருந்து. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவிலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோவா. நன்றி.